வெல்கம் டு தமிழ் கியூர் ஹெல்த் ரிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஊசி செலுத்தி வளர்க்கப்படும் கோழிக்கறியை எந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டால் ஆண்மை பறிப்போகாது, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய தமிழ் கியூர் சேனல் ஹெல்த் ட்ரிப்ஸ் சம்மந்தமான சேனலாக இருக்கிறதால நிறைய பேர் செக்ஸ் சம்மந்தமான கேள்விகளை கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய செக்ஸ் சம்மந்தமான கேள்விகளுக்கு இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், டைம் ஃபாஸ்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த சேனலோட லிங்க்கை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு செக்ஸ் சம்மந்தமான ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும், செக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும், டைம் ஃபாஸ்ட் யூடியூப் சேனலுக்கு பாருங்கள், அதில் உள்ள வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு அதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டுக்கான வீடியோ விரைவில் அப்லோட் செய்யப்படும். சரி, வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். உணவை பொறுத்தவரை அசைவ உணவு ஆண்மைக்கு வலு சேர்க்கக்கூடியது. கோழிக்கறி சாப்பிடும் ஆண்களுக்கு ஆண்மை தன்மை பறிபோகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய சூழலில் கம்ப்யூட்டரில் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்கள் மனிதன் உறங்கும் நேரத்தையே மாற்றிவிட்டன. ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு செயல்திறன் உண்டு. ஆணை பொறுத்தவரை இரவு, நள்ளிரவு, விடியற்காலை நேரங்களில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில்தான் ஆண்களின் டெஸ்ட்ரோஜன், அதாவது செக்ஸ் ஹார்மோன்ஸ், அதிகமாக உற்பத்தியாகும். ஆனால் ஆண்கள் இந்த நேரத்தில் விழித்திருந்தால் அவர்களுக்கு போதியமான செக்ஸ் ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகாது. அது மட்டுமில்ல, ஆணுக்கு தேவையான உடல் வலிமைக்கு தேவையான ஹார்மோன்ஸும் சுரக்காது. இதனால் ஆண்கள் விரைவாக பலம் இழந்து போவார்கள். அந்த நேரங்களில் தான் ஆணின் உறுப்புகள் சிறப்பாக செயல்படும். ஆனால் இன்றைக்கோ இரவு நள்ளிரவு வேலைகளில் கம்ப்யூட்டர்கள் பணியில் ஈடுபடுகிறார்கள். இதனால் ஒரு ஆண் உணவு உண்ணும் நேரம், உறங்கும் நேரம் எல்லாமே மாறிவிடுகிறது. இதனால் உடல் இயக்கமும் மாறுகிறது. உணவை பொறுத்தவரை அசைவ உணவு ஆண்மைக்கு வலு சேர்க்கக்கூடியது. இன்றைக்கோ கோழிக்கறி சாப்பிடும் ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை பறிபோகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கறிகோழிகளின் செல்களில் வேகமாக வளர வைக்க, அதன் எடையை அதிகரிக்க ஈஸ்ட்ரோஜன் ஊசி போடுகிறார்கள். ஈஸ்ட்ரோஜன் என்பது பெண்மைக்கான ஹார்மோன். இந்த ஹார்மோனை ஊசி மூலம் செலுத்தி வளர்ந்த கோழியை சாப்பிட்டால் என்னவாகும்? மேலும் அந்த கோழிக்கு முழுமையான பெண்மைத்தன்மையும் கிடையாது. இந்த கோழியால் முட்டை போடவும் முடியாது. கறிக்காக மட்டுமே வளர்க்கப்படும் அந்த கோழியை சாப்பிடும் மான், பெண் இருவருக்கும் இதனால் பிரச்சனை ஏற்படும். இதனால் தான் இதை சாப்பிடக்கூடிய சிறுவயது பெண்கள் 10 வயதிற்கு முந்தையாலே அவர்கள் சீக்கிரமாக வயதுக்கு வந்துவிடுவார்கள். அதற்கு காரணம் இந்த ஈஸ்ட்ரோஜன் ஊசியால் ஊசியின் பின்விளைவுகள் தான். அதனால் தான், அதாவது பெண்களின் இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக உற்பத்தியாகி அவர்கள் சீக்கிரமாகவே வயதுக்கு வர இந்த கோழி ஒரு காரணமாக அமைகிறது. பொதுவாக எந்த உணவு ஊட்டம் அளிக்கும் என்று புரிதல் இல்லாமலேயே நாம் கண்டதை சாப்பிடுகிறோம். காய்கறிகளின் விதையுள்ள வெண்டை, முருங்கை போன்றவற்றை சாப்பிட்டால் வீரியம் கூடும். நாமோ பெரும்பாலும் விதை இல்லாத உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்றவற்றை அதிகமாக சாப்பிடுகிறோம். இதனால் விந்தணு உற்பத்தியாவதில் சிக்கல் ஏற்படுகிறது. நமது, அதாவது ஆண்களின் தப்ப வெப்பநிலைக்கு ஏற்ற உடை வேட்டிதான். அதை அணிந்தால் காற்றோட்டமான சூழலில் இருக்கலாம். விதைப்பை தளர்ச்சியாக இருக்கும்படியான உள்ளாடைகளை அணிவதே நம் முன்னோர்களின், அதாவது நம் தமிழரின் மரபாகும். ஆனால் இன்றைக்கு ஃபேண்ட் அணிகிறோம். அதற்கு பதிலாக காட்டட் ஃபேன்கள் போட்டால் கூட பரவாயில்லை. இடுப்பில் இருக்கும் ஜீன்ஸ் ஃபேண்டுகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். வேலை சூழல் காரணமாக நீண்ட நேரமாக நாற்காலியில் அமர்ந்திருப்பது, ஏசியில் அமர்வதால் உள் உறுப்புகள் சூடாகிவிடும். இதையெல்லாம் பல மருத்துவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஈஸ்ட்ரோஜன் குறைந்துவிட்டது என மிக எளிதாக சொல்லிவிட்டு சிகிச்சை எடுக்க சொல்லிவிடுகிறார்கள். சூரிய ஒளி உடம்பில் பட்டாலே டெஸ்ட்ரோஜன் அதிகரித்த வாய்ப்பு உண்டு. ஆனால் முழுங்கை சட்டை அணிந்து கூலிங் கிளாஸ் போட்டுக்கொண்டு செல்வதால் சூரிய ஒளி புகாத இருட்டறையில் நாம் முழுக்க இருப்பதே பெரும்பாலான ஆண்களின் பழக்கமாகிவிட்டது. அதே போல எண்ணெய் குளியல் எடுக்காததும் குழந்தையின்மைக்கு ஒரு காரணம்தான். அதிக சூடுள்ள உடலில் உயிரணுக்கள் நிலைத்து நிற்காது. எண்ணெய் குளியல் உடல் சூட்டை சமநிலைப்படுத்தி உயிரணுக்கள் வாழும் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்மை குரல்களை சரி செய்ய ஜாதிக்காய், அமுகர சூரணம் போன்ற ஏராளமான மருந்துகள் உள்ளன. ஆனால் சமூக மாற்றம் வராமல் மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு பயனில்லை. ஒட்டுமொத்தமாக நாம் பாரம்பரியத்தை மீட்டெடுத்தால்தான் எல்லோரும் நலமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஈஸ்ட்ரோஜன் ஊசி செலுத்தி வளர்க்கப்பட்ட கோழியை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்வதென்று உங்களுக்கே தெரியும். அதை எந்த அளவுக்கு குறைத்து எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்திற்கு 2 அல்லது 1 முறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சிலர் வாரத்திற்கு 7 முறையும் கோழிக்கறி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஆண்மை குறைபாடு ஏற்படும். முடிந்தவரை இந்த ஊசி செலுத்தி வளர்க்கப்படும் கோழிக்கறியை தவிர்த்து ஆட்டுக்கறி, வாங்கோழி, வாத்து இது போன்ற நாட்டு சம்பந்தப்பட்ட கோழி பறவை இனத்தை சாப்பிட்டு உங்கள் உடலை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.